வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு 5.1 ரிமோட் கிட்டை பற்றி பார்க்கலாம், அன்பாக்சிங். இது ஆல்ரெடி 2-3 சேனல்ஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இது மாதிரி ஒரு 2-3 கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. சேம் சர்க்கியூட் தான், ஆனால் அது பிராண்ட் நேம் வேறு. இப்போ வந்து இந்த ரிமோட் கிட்டை பற்றி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அட்டகாசமான ஒரு ரிமோட் கிட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெஷல் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ரிமோட் கிட்டு தான். இந்த ரிமோட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் சேம் இதே மாதிரி மாடலில் மற்ற பிராண்ட்லையும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பிளே யூனிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா FT004 இருக்குது, யூஎஸ்பி பிடின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபியூடெக் கம்பெனியோட அவங்களுடைய டிஸ்பிளே யூனிட்டு. இதை வந்து கோடிங் போட்டு நம்மளுடைய 5.1 பாட்டம் கிட்டுக்கு வந்து மெர்ஜிங் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசண்ட் ஃபியூடெக்கோடைய அந்த ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்ஐ கோஆக்சல் கிட் வந்ததுங்க, அதுக்கும் இது வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி இதில் வந்து கோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் நம்மளும் வாங்கியிருக்கோம். அடுத்தது ஒரு என்கோடர், ரோட்ரி என்கோடர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு யூஎஸ்பி ஸ்லாட்டு, இது வந்து இன்பில்டு யூஎஸ்பி போர்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் இதே கிட்டில் வந்து வித்தவுட்டு யூஎஸ்பி ஸ்லாட்டும் வச்சு வருது. நம்ம தனியாக வந்து அதுக்கு வந்து நாம் ஒரு பென்ட்ரைவ் பிடி போர்டு வந்து நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். பட் வந்து இது இன்பில்டுங்கனால அதுக்கு உண்டான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒயர் கனெக்ஷனுக்கு உண்டான ஜாக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகக்கூடிய நெக்ஸ்ட் ஆம்பிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கிட்டோடைய பாட்டம் கிட்டு இதுதான். இது வந்து நான் ஏற்கனவே வேறு நேமில் வேறு பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து சர்க்கியூட் வந்து அருமையான சர்க்கியூட்டு. சவுண்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டெல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு உண்டான ஒரு பூஸ்டப்பு செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சப்வூஃபரியே போட தேவையில்லை. லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருந்ததில் அந்த மாதிரி தான் இருந்தது. ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட் பஞ்சிங் வந்து பேஸ் பஞ்சிங் வந்து கிடச்சிது. ரிசல்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து version 3 சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் வந்து சீல்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பாட்டம் கிட்டு. இதோட சர்க்கியூட் வந்து உண்மையிலேயே டாப்பு தான். இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் யூனிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் SMD போட்டு நல்லா நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. PCBலாம் நல்லா டபுள் லேயர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-சேனல் ஸ்டீரியோ ஆக்ஸ் டிவிடி இந்த லைனில் வரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே இதில் நம்ம கொடுத்துக்கணும். சிக்னலு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 5.1 இன்புட் வந்து நம்ம இந்த செக்ஷனில் கொடுக்கணும். நம்ம வந்து ஆடியோ ரஷ் பாக்ஸாக இருக்கட்டும்,
இல்லை வேறு ஏதாவது டிவைஸாக இருக்கட்டும், 5.0னா கன்வெர்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய டிவைஸாக இருக்கட்டும், நாம் வந்து இதில் வந்து இன்புட்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து 6 சேனலுக்கு உண்டான அவுட்புட் சோர்ஸ் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து டிஸ்பிளே யூனிட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல் இது. இதில் வந்து நம்ம வந்து இதில் மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே மூலமா நமக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ அதுக்காக தான் இது. இந்த ரிமோட் கிட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய சர்க்கியூட்டுக்கு ஆடியோ போர்டுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் மேபி எல்லாமே நல்லாயிருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய போர்ட்ஸ்க்கு ஆடியோ போர்டுக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் எதுவுமே வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது போடுறது கிடையாது. நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுடைய வைக்கக்கூடிய ஆடியோ போர்ட்ஸ்லாம் பவர் ஆடியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளுக்குன்னு ஓன் சர்க்கியூட் இருக்குது, ஓன் போர்டு போட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த போர்டு வந்து பக்கா மேட்சிங்காக இருக்குது. ஸோ இந்த கிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது எல்லாமே இந்த ரிமோட் கிட்டில் வந்து சின்ன சின்ன அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னங்கிறது நம்ம நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டில் ஆடியோ ரிசீவரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போகிறேன். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நிறையா இருக்குது, அடுத்த அப்டேஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத நான் நீங்கள் பாருங்கள். ஓகே நண்பர்கள், தேங்க்யூ.